ஐரோப்பிய நாடுகளில் 3 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு திரும்பினார். ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் பயணத்தை முடித்துக் கொண்டு தனி விமானம் மூலம் பிரதமர் புதுதில்லி வந்தடைந்தார். ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்தும் ஆலோசித்தார். 6வது முறையாக இந்தியா ஜெர்மனி நாடுகளுக்கு இடையே ராஜாங்க ரீதியில் நடைபெற்ற விவாத கூட்டத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். பிரதமரின் ஜெர்மனி பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே 9 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. வரும் 2030 வரை பசுமை மிகுந்த வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதில் கூடுதல் உதவிகளை இந்தியாவுக்கு ஜெர்மனி வழங்கிடும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதனையடுத்து டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் மெட் ஃபிரெட்ரிக்சனை சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள், ஒத்துழைப்புகள் மற்றும் வர்த்தக நிலவரங்கள் குறித்து ஆலோசித்தார். சுற்றுச்சூழல் விவகாரத்தில் 2 நாடுகளும் இணைந்து செயலாற்றுவது குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டது. இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையேயான இந்த சந்திப்பிற்கு பிறகு திறன் மேம்பாடு, கல்வி உள்ளிட்ட துறைகள் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. சுற்றுப்பயணத்தின் 3வது நாளில் கோப்பன்ஹேகனில் நடைபெற்ற 2வது இந்தியா நோர்டிக் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்றார். இந்த மாநாட்டில் நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதமர்களும் கலந்து கொண்டனர். சர்வதேச விவகாரங்கள், பாதுகாப்பு, பருவநிலை மாற்றம், டிஜிட்டல் மயமாக்கல் உள்ளிட்டவற்றில் இந்தியா நோர்டிக் நாடுகள் இணைந்து செயல்படுவது குறித்து உச்சி மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டது. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போர் குறித்தும் போரை முடிவுக்கு கொண்டு வர மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. டென்மார்க்கில் ஆக்கப்பூர்வமான பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். அந்நாட்டின் அதிபராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள இமானுவேல் மேக்ரானை சந்தித்து வாழ்த்து தெரிவித்த பிரதமர் இருதரப்பு நல்லுறவுகள் குறித்தும் ஆலோசித்தார். பாதுகாப்பு, விண்வெளி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாகவும் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாகவும் இரு தலைவர்களும் ஆலோசித்தனர். ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்திற்கு இரு நாடுகளும் ஒருங்கிணைந்த முறையில் தீர்வு காண வேண்டியது குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். இதனையடுத்து தமது 3 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாடு திரும்பினார்.